ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கொங்கு நாடு ஸ்பெஷல் பச்சை பயறு சாதம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பச்சை பயிரும் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இதோட 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தழை, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து 1 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னால் 1 10 பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பின்னால் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, 3 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியையும் பச்சை பயிரையும் தண்ணியை வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்துருச்சு. இப்போ விசிலை அடங்கின பின்னால் ஓப்பன் பண்ணால் பாருங்கள் சாதம் எவ்வளோ உதிரு உதிராக சூப்பராக வந்திருக்குன்னு. ஹெல்தியான கொங்கு நாடு ஸ்பெஷல் பச்சை பயிர் சாதம் ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.